மாதிரி இப்ப இது பண்ணல, அது தூக்கம் கொஞ்சம் அந்த முன்னேற்றதான் பின்பக்கம் தான் கொஞ்சம் அப்படியே இந்த மனதில் கண்டுக்காம அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே இருந்து காலைல இது பண்ணிக்கிறேங்கய்யா. சரி, அதை நீங்க எதையுமே நீங்க அதை ஒரி பண்ணணும், தூக்கத்துக்கு எந்த முயற்சியும் பண்ணாதுங்க. தூக்கத்துக்கு எந்த முயற்சியும் பண்ணாதுங்க, அது வந்தா வரட்டும் வரலனாலும் பரவாயில்லன்னு விட்டுருங்க. மறுநாள் உங்களுக்கு களைப்பா இருந்தா கூட அந்த களைப்பே வந்து உங்களை சரி பண்றதுக்காக தான் வருதுன்னு நினைச்சிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் அந்த குறையை சரி பண்றதுக்காக தான் மறுநாள் களைப்பே வருதுன்னு எடுத்துக்கிடுங்க. இந்த களைப்பை கண்டுமே நீங்க ஒரி பண்ணாதுங்க. பாடிக்கு உதவி பண்றதுக்காக வரக்கூடிய மறுநாள் வரக்கூடிய களைப்பே வந்து பாடியை சரி பண்றதுக்குதான் வருதுன்னு எடுத்துக்கிடுங்க. அது அந்த தாக்கம் ஒரு சில நேரத்துக்கு முன்னாடி போன டைம் ஒரு எண்ணேருக்கு முன்னாடி ஒரு டைம் அந்த உங்கள்ட்ட கூட பேசிருக்கீங்க, அப்போக்கு பயந்துட்டு இருந்த அந்த உணர்வுகள் பகல் நேரத்தில் வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி ஹேண்டில் பண்ணதுக்கும் இப்போ இது பண்ணதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ்லாம் நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணாங்கய்யா. இது தூக்கம் வராம இருக்கிறதே கூட நார்மல் எடுத்துக்கிடுங்க. முடிஞ்சுன்னா அந்த இதை மட்டும் படிச்சுப்பா, அதுக்காக இதுக்காக அதை படிக்கணும்னு அவசியம் இல்ல. அதாவது இத சரி பண்றதுக்காக பண்ணணுங்கிறது இல்ல, அதை நீங்க சைட் பை சைடா அதை நீங்க சர்வரூப தியானத்தை மட்டும் கொஞ்சம் படிச்சங்க, ரெண்டு தடவை படிச்சங்க, ஆனா கொஞ்சம் புரியலங்க. இன்னொரு கூட படிங்க, புரியலன்னா இன்னொரு படிங்க, படிச்சுட்டு சும்மா சொல்றதோட நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்கிறது சொன்னாதான் அது கொஞ்சம் டெஸ்ட், அது நீங்க செயல்படுத்தி பார்த்தாதான் உங்களுக்கு அதுல உள்ள நுட்பங்கள் தெரியும். ஐம்புலன்கள் இல்லாம ஆறாவது மனசுன்னு அதுல இருக்குங்கய்யா. ஆமா, உணர்வுகளை கடந்து அந்த சொல்ற இதுன்னு சொல்றீங்கய்யா, பாதுகாப்பான அந்த இதுல அது பண்ணும்போது உங்களுக்கு செயல் வந்து நம்ம இதுக்கு வந்து தாண்டி வர மாதிரி சொல்றீங்கய்யா. ஆனா அது இல்ல, அந்த ரிசப்டினஸ் இதுல சொல்றது, அதாவது என்னன்னா அஞ்சு புலன் மூலமாவும் வருது ஆறாவது புலன்மாவும் வருது, அது வெளியே போறதுங்கிறத விட வெளியே இருந்து உள்ள வருதுன்னு எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ரிசப்டினஸ் கொடுக்குற மாதிரி, அது டோட்டல் ரிசப்டினஸ்ல நீங்க போற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே நீங்க அந்த ரிசப்டிவா எடுத்துக்கிடுறதுங்கிறது தான் அது மெயினா உள்ளது. அந்த ரிசப்டினஸ் ரிசப்டினஸ்னா ரிசீவ் பண்றது, எல்லாத்தையும் ரிசீவ் பண்றது. டோட்டல் ரிசப்ஷன்ங்கிற மாதிரி எல்லா புலன்களும் கண்ண முடியணும்னே அவசியம் இல்லை, நீங்க கண்ணை திறந்துட்டே இருக்கிறதே கூட பரவாயில்ல. எல்லா இதுலயுமே நீங்க எங்கேயுமே கான்சன்ட்ரேஷன் ஆயிடக்கூடாது, எதே ஒண்ணுல ஃபோக்கஸ் ஆகாதபடி எல்லாத்தையுமே டோட்டலா மொத்தமா எல்லாம் வந்துன்னு சொன்னா, இப்போ ஒரு குழாயத்து இருக்கிறோம், ஒரு ஒரே ஒரு துவாரம் இருந்ததுன்னா அது வழியே மட்டும் தண்ணி கொட்டும். இப்ப அந்த இடத்துல ஷவர் போட்டோன்னு வச்சுடுங்க, ஷவர் போட்டோன்னு எல்லா துவாரத்திலும் ஈக்குவலா கொட்டும் பாத்தீங்களா. குழாயில ஷவர் குழாயெல்லாம் இருக்கு இல்லையா, ஷவர்ல வந்து நிறைய துவாரம் இருக்கும், அந்த அத்தனை துவாரத்திலயும் மொத்தமா கொட்டும் பொழுது எல்லாத்துலயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருது. அதே மாதிரி நீங்க வந்து டோட்டலா அந்த எல்லாத்தையுமே ஒரு டோட்டல் ரிசப்டிவ்னஸ் நீங்க இது பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுல உள்ள சந்தேகங்களை கேளுங்க. என்ன சொல்லிருக்கோ அதை மட்டும் ரெண்டு தடவை படிச்சு புரியலன்னு மூணாவது தடவை படிங்க, மூணாவது தடவை புரியலன்னு நாலாவது தடவை பண்ணுங்க. நீங்க அதை கொண்டு அதை செயல்படுத்தி பாத்தீங்கன்னா தான் அதுல ஏதாவது குழப்பம் வரும், குழப்பம் வந்ததுன்னா பழையபடி என்ன தடவை படிச்சு பாருங்க. அப்படி படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு கூட எனக்கு போன் பண்ணுங்க. இது வந்து நம்ம அது பகல்ல கூட காலையில தாங்க கொஞ்சம், அப்புறம் போக போக கொஞ்ச நேரம் இது ஆகுது இல்லையா, மாதிரி கொஞ்சம் பெயின் கொஞ்சம் இதுவா இருக்கு. மதியத்துக்கு மேல கொஞ்சம் அந்த ஏதாவது மனசுல வந்தா கூட நான் அதை கண்டுக்காம அப்படியே வேலை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுங்க பண்றேங்கய்யா. சரி, ஓகே, கொஞ்சம் பெயின் முடிட்டு அப்படியே ரிலாக்ஸா அப்படியே தான் இது பண்றேன். அதாவது உங்க உங்ககிட்ட நீங்க எந்த குறையுமே காணக்கூடாது, அதான் மெயின். நீங்க உங்கள்கிட்ட எந்த குறை இருந்தனாலுமே அது ஏதோ ஒரு வகையில அது இயற்கையினுடைய அமைப்புன்னுட்டு எடுத்துக்கிடுங்க.
உங்கள்கிட்ட நீங்க குறையே காணாது. நீங்க அடுத்தவங்ககிட்ட குறைய காணுங்க, உங்ககிட்ட குறைய காணக்கூடாது. அடுத்து நீங்க அடுத்தவங்ககிட்டயோ சூழ்நிலையிலயோ ஒன்று ஒரு குறைய காணிட்டீங்கன்னா தான் அதை மாற்றணும், நீங்க மாற்றணுங்கிற அவசியம் இருக்கு, ஏற்படும், மாற்றத்தான் செய்யணும். ஆனா உங்களை நீங்க மாற்றவே கூடாது. உங்களை மாற்றுறதுக்கு எந்த முயற்சி பண்ணாலும் அது தவறானதுதான். உங்களை வந்து தானா தான் மாறணும். அதனால உங்களுக்கு நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, உங்ககிட்ட எந்த குறையும் கண்டுபிடிக்காதுங்க. உங்களை நீங்க முழு மனசோட ஏற்றுக்கிடுங்க. அது தப்பாவே இருந்தாலும் கூட நீங்க முழு மனசோட ஏற்றுக்கிடுங்க. நீங்க முழு மனசோட எந்த அளவுக்கு முழு மனசோட உங்களை ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே தானாவே சரியாயிரும். சரியாகலைன்னாலும் உங்களை நீங்க முழு மனசா ஏற்றுடலன்னு அர்த்தம். நீங்க எதையாவது ஒரு மாற்றம் ஏற்படல, என்ன அப்படியே தேங்கிதான் நிக்குன்னு சொன்னா உங்களை முழு மனசா நீங்க ஏற்றுக்கிடலன்னு அர்த்தம். அப்ப அந்த முழு மனசா ஏற்றுக்கிட்டது தான் இந்த இதை கூட கொஞ்சம் உதவியா சொல்றோம். அந்த சர்வரூப தியானம் கூட உங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணும். அது உடல் அளவுலயோ மனசு அளவுலயோ உங்களுக்கு எந்த குறையும் கண்டுபிடிக்க கூடாது. எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. உடம்புக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அந்த உடம்போட இன்டெலிஜென்ஸ்க்கு அந்த மாதிரி அது தூக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கு, நிறுத்தி இருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. அது ஏதோ ஒரு நல்லதுக்காக அது நடத்திட்டு இருக்குன்னு எடுத்துக்கோங்க. தூக்கம் வரலனாலும் கூட அதுல ஒரு நல்ல ரீசன் பின்னா நிலை இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அதனால நீங்க தூக்கம் வரணும் வந்தாதான் நல்லா இருக்குன்னு நினைக்கணும்னு அவசியம் இல்ல. பாடியை பாத்துக்கிட்டோம். தூக்கம் வேணும் வேண்டாங்கிறது அங்க பாடியே பாத்துக்கிடும். அதனால நீங்க ஒரி பண்ண வேண்டிய தூக்கம் வரலையான்னு ஒரு உங்களுக்கு வேண்டியது இல்ல. அது அதுவா பாத்துக்கிட்டோம். அதாங்க இப்ப அடுத்த நாள் காலைல இப்ப இந்த தண்ணதுனால ஐயோ அங்க போய் வேலையில ப்ரெஷர் கொஞ்சம் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருக்கு. நீங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க பாக்கலாம். நீங்க எந்த நிலையில இருந்தாலுமே கூட அது அவசரம். நீங்க உதாரணமா மூணு நாளா தூங்கவே இல்லைன்னாலும் கூட நாலாவது நாள் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருந்ததுன்னா நீங்க அந்த தூங்குறத கூட மறந்து போயிடும். உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் தெரிஞ்சிடும். உங்களுக்கு அது ரொம்ப அவசரமா இருக்கும். அந்த அவசரமே வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பு கொண்டுரும். அதனால அது பத்தி பிரச்சனை இல்ல. அது பாடியை பாத்துக்கணும். பாடி அந்த பொறுப்பை கொடுத்துருங்க. உணர்வுகள் ஒரு சில நேரத்துல ரொம்ப நம்ம நெகட்டிவா கொஞ்சம் திங்க் பண்ணி என்னடா நீ இப்படி நீ இந்த மாதிரி நம்ம உடம்பு பண்ண கூட இருக்காங்களா, நம்ம லைஃப் இப்படி அப்படிங்கிற மாதிரி கூட நடுவில் கொஞ்சம் வந்துச்சு. அத மாதிரி எல்லாம் நீங்க அது வந்து நெகட்டிவாலாம் எடுக்க வேண்டாம். எல்லாமே அதுல இருக்கிற அம்சம் எல்லா வெளிப்பாடுகளுமே பாசிட்டிவான்ட்டு எடுத்துக்கிறேன். எல்லாமே சரியானதான் இருக்கு, சரியான இதை காட்டும், நல்லதா நடக்கும்னுட்டு எடுத்துக்கிடுங்க. நல்லதே நடக்கும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா பாடிக்கு வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னால ஒரு காயம் பட்டிருக்கு, நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதை சரி பண்ண முடியாது. ஆனா அந்த உடம்பே வந்து அந்த காயம் இருந்த தடமே இல்லாதபடி பழையபடி சரி பண்ணி கொடுத்துருது. அப்ப அந்த அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்கு. அதே மாதிரி உடம்புக்கு என்னெல்லாமோ ஆற்றல் இருக்கு, அதுக்கு நமக்கு தெரியாத ஆற்றல் எல்லாம் அதுக்கு இருக்கு. அதனால அதனுடைய ஆற்றலை நம்பி நீங்க அதுகிட்ட ஒப்படைச்சிருங்க, அதுவே அதை சரி பார்த்துக்கிட்டோம். இன்னொன்னு கேள்வி கேட்கலாம். இப்ப நம்ம அப்படியே படுத்திருக்கேங்க ஐயா, கண்ணை மூடிட்டு நான் கூட ரொம்ப ஒரு சில நேரத்துல கண்ணை திறக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப அதுவே தப்பாயிடும். ஏன்னா மெடிடேஷன் வேற ஆகுதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படியே கண்ணை இது பண்ணுங்க. நைட் அந்த அது ஒரு முன்னேற்றல பின்னாடி அந்த நேரத்துல நம்ம ஒண்ணுமே இல்லாம பண்றது கூட ஒரு வகையில உதவி பண்ணும். மெடிடேஷன் பண்றது இப்ப நான் மெடிடேஷன் தானே பண்ண சொல்றாங்களே, ஆனா அதை வந்து நீங்க படுத்து கிடந்து பண்ணாதுங்கன்னு சொல்றேன். அது மெடிடேஷன் பண்றாங்கன்னா உட்கார்ந்த நிலையிலே அல்லது வேற நடந்துட்டு இருக்கோ வேற ஏதாவது ஒரு செயலோட செயலா அதை பண்ணுங்க. படுத்து படுக்கிற நேரத்துல தூக்கத்தை தவிர வேற எந்த எந்த டார்கெட்டும் இருக்கக்கூடாது. அங்க வேலை இது மெடிடேஷனுங்கிறது ஒரு வேலை தானே. அதை நீங்க அந்த வேலையை வந்து படுத்து கிடந்துகிட்டு அந்த வேலையை பண்ணக்கூடாது. நீங்க படுக்கிறது வந்து நீங்க தூங்குறதுக்காக படுக்க போறீங்க. அப்போ தூங்குறது மட்டும்தான் லட்சியமா இருக்கணும். முடியும் அங்க மெடிடேஷன் வந்து லட்சியமா இருக்கக்கூடாது. அங்க வந்து எந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க பண்றது இல்லையா. நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கண்ணை ரொம்ப நேரம் முடிச்சு கண்ணை முடிட்டு இருக்கிறது அதுவே ஒரு மெடிடேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சேன். அப்படி இல்ல அப்படி இல்ல, அது மெடிடேஷனா அது வந்து நீங்க கண்ணை மூடிட்டு படுத்துறங்க, அது தானா நடக்கட்டும். அது மெடிடேஷன் தான் பண்ண இல்லையா. அது மெடிடேஷன் இப்ப கோழி இது பண்றது எல்லாமே அப்படியே அந்த நேரத்துல பயங்கர ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. கேட்காது தூக்கம் இல்லைன்னா அந்த திரும்ப திரும்ப அந்த ரெப்யூட்டேஷனா கோவிட்டு அது ஒரு அதுல நீங்க குறை காணாதுங்க. அதை கூட நீங்க வந்து எல்லாமே சரியா தான் நடக்குங்கிற முடிவுக்கு வந்துருங்க.
அது அதுவா பாத்துக்கிட்டோம். வேண்டாம்னா தூக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீட்டு அந்த முடிவுக்கு எடுத்துட்டீங்கன்னா தான் தூக்கம் வரும். தூங்காம இருக்கிறது குற்றம் நீட்டு எடுக்க எடுக்க அது இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனை ஆயிரும். தூங்க இல்லைனாலும் கூட பரவாயில்ல, தூக்கம் வந்தா வரட்டும் வரலனாலும் பரவாயில்லங்கிற முடிவுக்கு வந்துருங்க. யோசிக்கிற வேலை உங்களுக்கு ஏதாவது நினைவுக்கு வருது, நாளைக்கு ஏதாவது செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் ஏதாவது ஒண்ணு வருது நினைவு வருதுன்னு சொன்னா நினைவுக்கு வந்துட்டு அவர் நினைச்சு பாப்போமே நினைச்சிட கூடாது. அதை நீங்க அத காலையில நம்ம எழுந்த கூட பாத்துக்கலான்ட்டு முடிவு பண்ணிக்கலாம். போகாம உங்க கூட கூட இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அதே ஒரு பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க, பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்க, தேங்க்யூ, தேங்க்யூ மேம்.